மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையைச் சேர்ந்த ரெஹானா ஷேக் காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு ராய்காட் மாவட்டம் வாஜே பகுதியில் அடிப்படை வசதி இல்லாமல் பள்ளி குழந்தைகள் தவிப்பதை நண்பர் ஒருவர் மூலம் அறிந்தார். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் சிரமப்படுவதை அறிந்து வேதனை அடைந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளை பராமரிக்கும் விதமாக யானி வித்யாலயா பள்ளியில் படிக்கும் 50 குழந்தைகளை ரெஹானா தத்தெடுத்துள்ளார். குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவர்களது கல்வி செலவை தாமே ஏற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றால் மகாராஷ்டிரா மாநிலம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் நிலையில் தாம் தத்தெடுத்த குழந்தைகளுக்கு முகக்கவசம், கையுறை, ஊட்டச்சத்து மருந்துகள் ஆகியவற்றையும் ரெஹானா வழங்கி வருகிறார். இது மட்டுமின்றி கொரோனா தொற்றாளர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் ரெஹானா. தேவைப்படுவோருக்கு இரத்தம் மற்றும் பிளாஸ்மா ஏற்பாடு செய்வதுடன் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி கிடைக்கவும் உதவி செய்கிறார். பிற காவலர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் காவலர் ரெஹானாவின் சேவையை பாராட்டி மும்பை காவல்துறை அவருக்கு நற்சான்று அளித்து கௌரவித்துள்ளது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நறுநிலை செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.